நமது டைரக்டருடைய மற்றொரு மானசீக குருநாதர் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் திரு கி பாக்யராஜ் சார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். கடைசி காதல் கதை படவிழாவுக்கு வந்திருக்கிற முதல்ல டைரக்டர் அவங்க டீமுக்கு முதல்ல வந்து அவர் இவரை நம்பி அவங்க ப்ரொடியூசர் அவர் வேற நீயே பார்த்துக்கோயான்னு விட்டுருக்காரு. ஸோ அவருக்கு அவங்க டீமை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்து வந்ததில் நல்ல நண்பர் அதை விட நல்ல இயக்குனர் அதை விட நல்ல நடிகர் அதை எல்லாத்த விட நல்ல மனிதர் அப்படிங்கிற கே.எஸ். ரவிக்குமார் அவர் என்ன அது இருக்குதோ யதார்த்தமாக பேசினார். மனசில் என்ன இருக்கோ அது அதே மாதிரி அடுத்தபடியாக வித்தியாசமாக படம் பண்ணலான்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் வித்தியாசமான படத்தை வெற்றி படமாக பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சமாச்சாரம். சீனு ராமசாமி அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு என்னுடைய வணக்கம். அதே மாதிரி எனக்கு சினிமாவுக்கு வந்தனாலேருந்து எனக்கு பிடித்த ஒரு நல்ல நடிகர் எங்கள் ஊருக்காரர் சத்யராஜ் அவருடைய சன்னை சிவராஜ் அவர்களுக்கும், மற்றும் சினிமானா தமிழ் சினிமா நம்ம ஊர் சினிமா நம்ம நாட்டு சினிமா மேலே தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த கேபிள் சங்கர் வந்து எல்லா ஒரு சினிமாவிலையும் அத்துப்படியாக கையில் வச்சு எதாவது டிக்ஷனரி மாதிரி எதாவது கேட்கணும்னா கேட்டுக்கலாம், அந்த அளவுக்கு இருப்பார். அவர் மேல் கொண்டு பாக்கியெல்லாம் வாழ்த்து வந்த எல்லாத்துக்குமே முன்னாளர்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த முதல்ல தொகுத்து வழங்கும் போது முப்படை தளபதிக்கு மட்டும் பிரார்த்தனைன்னு சொன்னாங்க, கொஞ்சம் கூட இருந்தவங்களையும் சேர்த்து சொல்லியிருந்துருக்கலாம் அந்த எல்லாத்தையும் சேர்த்து. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க பாவம், அவங்க துணைவியார் அவங்க மனைவியே இருந்தாங்க மற்றவங்களும் எல்லாம் இருந்தாங்க, எல்லாருக்கும் உசுறு ஒன்று தானே. ஸோ அது நேற்றுலேருந்து அந்த பேப்பரை பார்க்கும்போது அது ஒரு ஃபீலிங்காக இருந்துருந்தது. நான் வழக்கமாக சாமி கும்பிடும்போது பிரார்த்தனையில் வந்து புதுசு புதுசாக ஏதாவது சில விளையாட ஆகும் வழக்கமானது போக. அதில் இந்த தடவை இப்போல்லாம் வந்து என்னென்னா இந்த கொரோனா வந்ததில் அதை பாதிக்கப்பட்டு இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறது ஒன்று, பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருக்கிறவங்க அங்கே சீக்கிரம் ரிலீஃப் ஆகணும் அப்படிங்கிறது அது ஒன்று, மூணாவதாக சினிமா பாதிச்சிருச்சு பழையபடி சினிமா தேட்டருக்கெல்லாம் திறந்து சினிமா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது பிரார்த்தனையாக இருந்தது. அது கொஞ்ச நாளாக அது இல்லாமல் இருந்தது. இப்போது பழையபடி தேட்டருக்கெல்லாம் திறந்து ஜனங்கள்லாம் ஹவுஸ்ஃபுல்னு சொல்கிற அளவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி வந்த படங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுனதுங்கிறது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நடுவில் திடீர்னு ஒரு சில படங்கள் பார்த்தப்போ தேட்டர் திறக்காமையே இருந்துருக்கலாமோ, இண்டஸ்ட்ரி பழைய மாதிரியே இருந்துருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு படங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கே பூனைக்கு யார் மணிக்கிட்டுருதுங்கிற மாதிரி புதுநல வழக்கு போடலாமாங்கிற அளவுக்கு எனக்கு அதுக்கு சினிமா அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. இது டாபிக்காக வரும் வந்தான்னு பரவாயில்ல, மனசில் படுறதை சொல்லி ஆகணும் அந்தளவுக்கு. ஏன்னா இன்னும் போக போக ரொம்ப மோசமாக போயிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற லெவலில் வந்து அப்படி இருக்காது. அது என்னென்னா இப்போ மாநாடு ஓடுது அப்படின்னு சொல்ல அந்த படத்தை பார்த்து சந்தோஷப்படும்போது அதே மாதிரி இன்னும் வந்து வர்ற படங்கள் பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கணும் இல்லையா. ஸோ தப்பாக ஓடுற படங்கள் ஓடி அது முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆதங்கத்திலலாம் சொல்கிறேன். ஸோ நல்ல படங்களை காப்பாற்றுறக்கும் ஆளுக வந்துட்டு இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன ஜனங்கிட்ட இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா அந்த மாதிரி படங்களை வந்து நீங்களே ஃபில்ட் பண்ணாலுள்ளே அந்த மாதிரி படங்கள் வந்து ஒழிக்கவே முடியாது. இல்லைன்னா அந்த மாதிரி படங்கள் தான் திரும்புது. என்னென்னா நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படின்னு உங்கள் பேரில் தான் ஜனங்க பேரில் பேரை போட்டு ஜனங்க தான் ரசிக்கிறாங்க ஜனங்க இதுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேர்லேயே வந்து அந்த மாதிரி படங்கள் வர ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அடுத்தது டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி மூணு பேர், முதல்ல வந்து ஜீவகுமார் என்னுடைய அசிஸ்டண்ட் மன்னவா படம் பண்ணும்போது ஜீவகுமார் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வித்யாதரன் அவர் டைரக்ட் பண்ணும்போது, அப்புறம் இப்போ வந்து ஆர்கேவி இவ்வளோ அது அவர் சொல்லும்போது சொல்லிட்டு வந்தார் கேஎஸ்ஜி அவர் ரவிக்குமார் அவர் குருநாதர் நினைக்கிறேன் அதே மாதிரி என்ன குருநாதர் நினைக்கிறேன்ட்டு. அப்புறம் சொன்னார் ஏதோ நான் ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்கும்போது என்னோடதெல்லாம் அப்படியே அவருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இதில் பாட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் வந்துருச்சு போல தான் இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா பாட்டில் எடுத்தோடனே தினமும் கிளம்பும் கிளம்பும் அப்படின்னு ஆரம்பிச்சது. அடுத்தது வந்து மனசுன்னு போட்டு சமாளிச்சிட்டார். பின்னால் வந்த வயசு தூக்கி போடல, நல்ல வேலை. அடுத்தது படுத்தும் படுத்தும் வயசுன்னு வந்துருச்சு. அதனால் வந்தோன்னே சரி எங்கிட்ட எதை இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டு முதல்ல இந்த மாதிரி பாயிண்ட்டுகளை தான் முதல்ல பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து அவர் பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காரு, இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. அதில் நடுவில் சாம்ஸ் சொல்லி காமிச்சாருங்க அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு சைனீஸ் வைத்தியர் வந்து இவர் சொன்னதுக்கப்புறம் தான் நானே அப்புறம் இதில் பார்த்தேன் நான் அவர் இதை. என்னென்னா அது என்னென்ன குழப்பம் ரொம்ப வரும்போது அதில் தான் வந்து அது அடிக்கடி அது அது வியாதி மாதிரி தேட ஆரம்பித்தோம்னா அப்புறம் தேடிக்கிட்டே இருக்கணும் ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட இவர் பெட்டர்ம்பாங்க, இவர் விட இவர் பெட்டர்ம்பாங்க, அப்படி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. நீ வந்து 1000 கதை எழுதுது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்கன்னா அந்த நம்பிக்கையே போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு ஜோசிகாரங்கிட்ட போயிட்டே இருந்தோம்னா இன்னும் 4 பேர் மாற்றிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த பேர் இல்லாமல் அடுத்த படத்துக்கு வேறு பேர் வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியத்தில் போய் நல்ல பலன் பலாபலன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் சொன்னோம்னா நமக்கு தெரிஞ்சே சில பரிகாரங்கள் இருக்குது. அது என்னென்னா நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சோம்னா மூளையை பயன்படுத்தணும். அதே நம்மளால் இன்னொருத்தருக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னோம்னா நம்ம மனசை பயன்படுத்தணும். அதே மாதிரி தான் வந்து நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனும் உனக்கு ஆசை கண்டிப்பாக நீ கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கணும். அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குறது வந்து எக்ஸ்பெக்ட் ஃபார் தி பெஸ்ட்டு, ஆனால் ப்ரிப்பேர் ஃபார் தி ஒர்ஸ்ட்டு. ஆனால் உனக்கு வந்து லைஃப்பில் வந்து லீஸ்டாக ஒன்று கிடைச்சா அது அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏமாற்றங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சே நமக்கு பரிகாரங்களுக்கு தூங்கும் போது ஜோசியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல, ஜோசியத்தை ரொம்ப போய்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா இவரின் மூலமாக அந்த ஜோசியரை பார்த்தோன்னே கொஞ்சம் ஏமாந்தால் நமக்கு டெம்ட் ஆயிரும் போல இருக்கு. ஏன்னா இவர் சொல்லும்போது அவ்வளோதான் சொல்கிறார், சார் இதை சொன்னார் அதே மாதிரி வந்துருச்சு சார், இந்த ப்ரொடியூசர் பேர் சொன்னார் சார் அதே மாதிரி வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு யாரெல்லாம் வந்ததுன்னு இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அது அது என்னென்னா இது இப்படி ஜோசியம் அப்படின்னு போயாச்சுன்னா அப்புறம் அதுலேயே போய்கிட்டே இருக்கும் மைண்டு. அதனால் திறமை இருக்குது அவர்கிட்ட. உண்மையிலேயே அவர் வந்து கதை சொல்லும்போது அவர் சொன்னார் மயக்கமாக இருந்தது, அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐயோ வேறு ஏதாவது சொல்லியான்னு சொல்லி ரவிக்குமார் சொன்னார். அந்த மாதிரி இந்த சொல்கிற விதம் அப்படிங்கிறது இருக்கல, சில பேர்த்துக்கு வந்து நல்ல விஷயமாக இருந்தால் கூட சொல்ல வராது, ஆனால் சுமாரான விஷயத்து கூட வந்து இவர் வந்து கரெக்டாக அழகாக சொல்லிடுவார். அதுலேயும் பல குரலில் வர சொல்லக்கூடியவர். ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நம்பிக்கையோடு அது இவ்வளோ சீக்கிரமாக எடுத்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அதுலேயே வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு நடிகர்கள் நடிகைகள் எல்லாத்தையுமே எங்கிட்ட மனந்திருந்து பாராட்டினார். ஆகாஷ்லேருந்து அவங்கள அந்த ஸ்டெடிகம்மாக அந்த கேமராமேன் மல்கொண்டு இந்த கேமராமேனு மியூசிக் டைரக்டர் அப்புறம் பாண்டியராஜன் பையன் அவன் வந்து ஹெலிகாமா அது ஒர்க் பண்ணது அவனுடைய இதை பற்றியெல்லாம் சொன்னார். ஸோ அத்தவங்க எல்லாத்தையுமே மனசு திறந்து பாராட்டியிருக்காரு. ஸோ அவர் வந்து அவருடைய படங்கள் ரவிக்குமார் சொன்ன மாதிரி இன்னும் இவருக்கு உண்டான இடங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லா வரும் கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் அவர் அந்த ஜோசியத்தை விட்டுட்டு உழைக்கிறது மட்டுமே அதிகமாக நம்பி படம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தும் நன்றியும் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக 1-2 வந்து குரு ஹோரா, நல்ல மங்களகரமான குரு ஓரையில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. குரு ஓரையில் ஒரு காரியம் செஞ்சால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நான் இந்த 1-2 தான் இது நடக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி ரொம்ப நன்றி சார். உங்களோட அட்வைஸை நான் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன். இருந்தாலும் விட்டுருக்கேன், இப்பொழுதே உடனடியாக ட்ரெய்லர் வெளியிட்டு நான் ஃபங்க்ஷன் முடிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் வெளியிட்டுல இப்பொழுது ஆரம்பிக்கிறது. திரு பாக்யராஜ் சார் அவர்கள், திரு கே ஸ்ரீகுமார் சார் அவர்கள், திரு சீனி ராமசாமி சார் அவர்கள், திரு சிபிராஜ் சார் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ட்ரெய்லர் வெளியிட்டுருக்காங்க.